இந்த படத்தை வெற்றி படமாக்கிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் ஜெயிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு இந்த படம் படத்துக்கு வெளியே நிறைய செய்திகளை சொல்கிறதா நான் உணர்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னால் அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, உள்ள நுழைஞ்சிடலாம், ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்கிற செய்தியை பிருத்திவியும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோவாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே வரும்பொழுது வகைத்தொகை இல்லாமல் நிறைய படங்களை நடிச்சிருவோம், அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்க தமிழில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க கூட தன்னுடைய ஆரம்பகால திரைப்படங்கள் இப்படிலாம் நடிச்சிருமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கும். ஆக்சுவலாக நான் அசோக் செல்வனை கவனிக்கும்பொழுது தன்னுடைய பிகினிங்லேருந்தே ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப சூஸியாக, ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சிட்ருக்கிறார் அசோக். ஸோ அசோக், இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு. ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ரகு பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ரகு வந்து ஒரு ஒரு உள்ளொடுங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியடை உங்களுக்கு சொல்லுது. இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போதுன்னா ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது. ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஏகன், ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது, அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது. ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன். தமிழ் தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. வந்து அவன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனால் தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம். ஸோ இந்த படத்தில் அவன் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். செல்வாவை பற்றி சொல்லணும்னா, நான் இப்போலாம் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் செல்வா தான் என் மைண்டில் வச்சுருவேன், எங்கெல்லாம் தூக்குவேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் ஆக்சுவலாக எடிட்டரு. இப்போ வரப்போட ரெண்டு மூணு படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு. ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவுமே பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதையை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்தில் ஆகச்சிறந்த ஒரு உதாரணமான ஒரு எடிட்டரை நான் சொல்லுவேன். நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு இந்த படத்தை கட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு வந்து செல்வாக்கு உண்டு. ஸோ செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் அண்டு சார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே நீலம் ப்ரொடக்ஷன் பற்றின ஒரு பொது புத்தி இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து அந்த படங்களை முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் நான் வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஜெய், ஜெய்யுடைய வெற்றியை வந்து நான் தனியாக பார்க்கவே இல்லை, என்னுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஸோ ஸோ க்ளோஸ் டு தட் ஜெய் வந்து ஜெயிச்சது. அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன், நான் வந்து உங்கள் ஊரை வந்து பார்க்கணும், எல்லோரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் ஜெய் அவங்க அம்மா போகும்போது வந்து எங்கள் நெத்தியில் சிலுவை போட்டு போனோம், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ், அப்புறம் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமாக தான், ஒரு மூமெண்ட்டாக தான் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா தமிழில் வந்து நான் கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்தில் சில 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 இயக்கம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதையை பற்றின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறைய கவிஞர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. நகுலன், சுந்தர ராமசாமி, சீமணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு. அதில் வந்து பிரபஞ்சன், பா ஜெயபிரகாசம், அப்புறம் தமிழ்நாடன் சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்தில். அப்புறம் நிறப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம், அவங்க ஒரு புதிய மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. நிறைய பேர் அதன் மூலமாக வந்தாங்க. அப்படியே நம்ம சினிமாவுக்குள்ளே வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திராவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அலை ஓஞ்சதுக்கப்புறம் திரும்ப 70-80களில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது. கண்சி வந்தால் மண் சிவக்கும், சிவப்பு மல்லி, சட்டமுறை இருட்டறை, சட்டமுறை விளையாட்டு, ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு படங்கள் எடுத்துருக்காரு. ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஒரு முறையும் உருவாகும், யாரோ ஒருத்தங்க அதை திறந்து வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஆபாவாணன் கூட ஒரு செட் டீம் வந்து உருவாக்குனாங்க. அதில் விஜயகாந்த் இருந்தார், அருண் பாண்டியன் இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து அது ஒரு சவால்களால் அவங்களால அதை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு. இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க, வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சொல்லிட்டு, இப்போ கடைசியாக பழசி ராஜான்லாம் ஒரு அவங்க ஒரு ஒரு டீம் அவர் மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த தொடர்ச்சிக்கு இந்த
பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து உருவாகியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக இன்னைக்கு ரஞ்சித் கிட்டேருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க, திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியலை பேசுகிறீங்க, ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது. ஆனால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அவசியம் உண்மையிலே? நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்டு வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க. அது என்னைக்கு இன்னைக்கு நடக்குது. இப்போ அதை படைப்பில் நம்ம கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க? அது சுவாரஸ்யமாக சொல்கிறோமா? இதை யார் ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஏன்டா சாதியை பேசுகிறீங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்குறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும். ஆக்சுவலாக அவ்வளோ கான்சியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களை வந்துட்டாங்க, நாங்கள் நுழைய மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல. இன்றைக்கி சமகாலத்தில் நடக்குது அது. அரசு இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இல்லை இந்த மக்கள் உள்ளே வரணும், எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலையில் சேர்ந்த ஒரு கலைஞன் வரான், அவன் வந்து எந்த படமாக எடுப்பான்? ஆக்சுவலாக அவனை பாதிச்சது தானே படமாக எடுப்பான். அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக எடுத்திருக்காரு. அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நான் பெயரை மறந்ததுனா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாம் பேசுவோம், உரையாடுவோம். நன்றி. தேங்க்யூ.